எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். இல்ல இல்ல, நான் இப்ப சமீபத்துல ஒரு மூணு நாள் படம் யங் டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரி யங் குரூப்போட பண்றேன். இதுல விசேஷம்னா எல்லா கதைகளுமே சமூகத்தையும் சமுதாயத்தையும் தட்டி கேட்குற கதைகளாக இருக்கு. அது எனக்கு ரொம்ப அருமையாக அமைஞ்சது. இப்போ நான் பண்ண ஒரு 2-3 பிக்சர்ஸில் அப்படி இருக்கு. அது இது வந்து உண்மை சம்பவத்தை வச்சு, நம்ம சர்தார் பாய் அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நான் வந்து மேஜர் ரோல் கிடையாது, இல்லை அவங்களாம் தான் இது எடுவீங்க மெயின் ரோல். ஒரு ஜட்ஜ் தீர்ப்பு சொல்கிறவன் நான் தான் அது. ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த சமயத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் இது வந்து சேர்க்கணும் பப்ளிக்கிட்டங்கிறது என்னோடய ஆசை. முக்கியமாக விநியோகஸ்தர்களும் தியேட்டர்காரர்கள்ட்டையும் எப்போ பார் வந்து இந்த 300 கோடி படம் 400 கோடி படம் வந்தால் தான் நாங்கள் தியேட்டர் கொடுப்போன்றிருந்தால் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியில் வரவே முடியாது. அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நல்லா போயிட்டு இருந்தால் கூட இந்த படத்தை நிறுத்திடுறது, இந்த தியேட்டர் கண்ட்ரோல் வச்சுக்கிறது, அதெல்லாம் இல்லாமல் இவங்களை யங்ஸ்டர்ஸ் படத்துக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது பண்ணணுன்றது என்னோட. இப்போ பெரிய படங்கள் ஓடுற இடத்துல கூடவே ஒரு 2 ஷோ இந்த மாதிரி படங்கள் போடணும். ஏன்னா நான் இப்போ பார்த்த ஒரு 4 படம் நான் சமீபத்தில் பண்ணியிருக்கேன், அற்புதமான கதைகள், இந்த மாதிரி தட்டி எழுப்புற கதைகள். ஸோ இந்த யங் டெக்னீஷியன்ஸுக்கு இப்போ இதெல்லாம் பண்ணும்போது எனக்கே வயசு குறையுது. இது வந்து சும்மா டை பண்ணியிருக்கேன் வெள்ளையா, பட் ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக இருக்குது இவங்க போகிற ஸ்பீடு, இவங்க டீல் பண்ணுற விதம். ஏன்னா நான் வந்து கே பாலச்சந்தர் முதல் இன்னைக்கு வெங்கட் பிரபு வரைக்கும் பார்த்துருக்கேன், நடிப்பில் வந்து சிவாஜி முதல் சிம்பு வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ எனக்கு இட் இஸ் ஸோ மெனி டிஃப்ரென்ஸ் ஐ எம் சீயிங் டுடே. அண்ட் ஒரு நாடக கலைஞனாக இருக்கிற, அதில் நிறைய நாடக கலைஞர்களுக்கு இதில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில், அதுக்கே நான் கைத்தட்டணும் உங்களுக்கு. ஏன்னா என்னுடைய தாய் வீடு நாடகம், இந்த வருஷம் என்னுடைய நாடக அனுபவத்தின் 61வது வருஷம், ஐ எம் கம்ப்ளீட். சினிமாலாம் 51வது வருஷம். இப்போ என் வயசு எண்ணி பார்த்துக்கோங்க, எனக்கு பாஸ்கர்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும். அதனால் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க சார், அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு தரணும் அப்படிங்கிறது. ஓடிடிஎஸ் அவங்களும் இப்போ என்ன பண்ணுறாங்க, தேர் ஆஸ்கிங் ஃபார் நேம்ஸ்ன்னு நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் அட்லீஸ்ட் ஓடிடி இந்த சப்ஜெக்ட் எஸ்பெஷலி ஓடிடியில் வந்தால் இட் வில் பி அ டாக்ட் அபவுட் சப்ஜெக்ட். ஸோ ஓடிடியிலையும் வந்து அவங்க வந்து ஏன்னா இது கொண்டு அவங்க வந்து அந்நிய லாபங்களை எதிர்பார்க்கல ப்ரொடியூசர். ஸோ நியாயமான விலைக்கு அவங்க வித்து பண்ணலாம். ஓடிடியில் அட்லீஸ்ட் இந்த மாதிரி குட் குவாலிட்டி பிக்சர்ஸ், நான் சொல்கிறது வேறு எதுவும் இல்லை, குவாலிட்டி பிக்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுங்கிறது. அண்ட் ஐ வுட் லவ் டு ஒர்க், இன்னும் எனக்கு வயசு ஆக ஆக இன்னும் இவரை விட இன்னும் சின்ன பையனோட கூட ஒர்க் பண்ணணும்னு இருக்கலையா. தொழில்நுட்ப வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி தான், முக்கியமாக எங்களுக்கெல்லாம் முக்கியமாக அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்த கேரவான் ஒன்று வந்திருக்கிறது ரொம்ப வசதியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதாவது சமுதாயத்திற்கு நல்ல ஒரு கருத்தை சொல்லக்கூடிய விஷயம். இப்போ எல்லாருக்குமே தெரியும், உண்மையிலேயே இப்போ தான் ஓட்டு வாங்குறாங்க, அதுக்கு மேலே நான் எதையும் சொல்கிறதுக்கு விரும்பல. ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் நிறைய இதன் மூலமாக வந்து பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர். அந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நம்மளால் பணம் எடுத்துக்கிட்டு போக முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குன்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதை வைத்து ஒரு தனி மனிதன் ஐயா தான் அவர் வந்து போராடுறார் இந்த மாதிரி விஷயம், எனக்கு இவ்வளோ ஓட்டு வந்திருக்கணும், இதில் எங்கே போச்சு அப்படின்றது எல்லாத்தையும் கேட்குறது. இப்போ இது ஒரு சமுதாய சிந்தனை உள்ள ஒரு மேட்டர். அது தம்பி விவாகி அவர்கள் எங்கிட்ட சொல்லும் பொழுதே இந்த மாதிரி நீங்கள் ஒரு அட்வொகேட் சார், இந்த மாதிரி ஒரு நியாயத்துக்காக போராடுறீங்க, அதை அவர் ப்ரொடியூசரை பற்றி சொல்ல வேண்டாம், ஃபோனில் பேச ஆரம்பித்த அன்னைக்கே என்ன வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அண்ணா பின்னாண்டு. ஆமாம், அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான ஒரு மனிதர் வந்தாக்க, அதான் இப்போ வையப்படி மாமா சொன்ன மாதிரி, அவங்களாம் சொன்ன மாதிரி வந்து 10 வருஷம் பழகின மாதிரி, ரொம்ப சின்னதுலேருந்து பழகின மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான ஒரு மனிதர். அவரும் இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணிட்டுருக்கிறாரு, அதான் சொல்கிறாங்களே எல்லாரும் அவருடைய பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நல்ல விஷயம் இந்த மாதிரி அக்கிரமங்களை அநியாயங்களை தட்டி கேட்கணும், நிறைய அந்த மாதிரி ரோல்கள் தான் ஏற்று நடிக்கிறது அப்படின்னு நான் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு பிடிவாதமாக இருக்கேன். துப்பாக்கி முனை, 8 தோட்டாக்கள், அதுக்கப்புறமா வந்து இப்போ டானாக்காரன், இந்த மாதிரி படங்கள் எல்லாமே எனக்கு நல்ல ரோல். இதுவும் வந்து ஒரு சின்ன ரோல் தான், ஆனாலும் ஒரு நல்ல ரோல். எல்லாரோடையும் 9 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறது, இதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது, இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நல்ல கதை, நல்ல கேமரா, நல்ல செட்டப்பு, நல்ல அருமையாக மாமா சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுறது, ஆர்டிஸ்ட்டை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் ஒரு நல்ல எண்ணம்.
அதான் அந்த எண்ணத்துல வந்து நமக்கு கேரவன் இல்லைன்ற குறையெல்லாம் கூட தெரியல. இன்ஃபேக்ட் சேர்ந்து சாப்பிட்றது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சாப்பிட்டது ஜாலியா ரொம்ப நாள் ஆச்சு. நமக்கு வந்து உண்மையிலேயே அந்த பழைய டப்பிங் காலத்துல இருந்து என்னுடைய பழைய நினைவுகளை தூண்டுச்சு அப்படின்னாக்க மகேனாவுக்கெல்லாம் இன்னும் எவ்வளவு காலத்துல எனக்கு ஃபேவரட் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒரு காலத்து அந்த மாதிரி வந்து ரொம்ப நல்ல கதை. இந்த கதைகள் வந்து அது வந்து தியேட்டர்ல வருதா ஓடிடியில வருதா அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. படம் நன்றாக ஓடணும், எல்லாரும் இதை பார்க்கணும். பார்த்து 10க்கு ஒரு 4 பேராவது திருந்தி நாங்க ஊருக்கு பணம் வாங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமா அதுவே இந்த படத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லுவோம். என்ன சொல்ல வர்றேன், செட்டுக்குள்ள வரும்போது செல்ல ஆஃப் பண்ணுங்கன்ற நான் அதைத்தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.